ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதாவின் தமிழ் சமையல். நாம் இப்போ ரொம்ப டேஸ்டியான கருவாட்டு குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ சாலக்கருவாடு 200 கிராம் கலவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் க்ளீன் பண்ணலை, இதை க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்கு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னா, சின்ன வெங்காயம் 200 கிராம், பூண்டு 4 பீஸ், இஞ்சி 2 பீஸ் போட்டிருக்கேன், தக்காளி வெட்டி வச்சது 3, கொத்தமல்லி, கருவேப்பிலை, புளி, தேங்காய் துருவுனது 1 கப் அளவு. தேங்காய் 1 கப் அளவு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா இளம் தேங்காயாக இல்லாமல் கொஞ்சம் காஞ்ச தேங்காயாக எடுத்து வச்சுக்கோங்க, இந்த மாதிரி இருக்கிற மாதிரி. அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு, ஒரு பெரிய உருளைக்கிழங்கு வெட்டி வச்சுருக்கேன். கத்திரிக்காய் 5 எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் இன்னும் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கத்திரிக்காயை வெட்டி வச்சா தண்ணியில் போட்டுக்குவேன். இப்போ நம்ம கருவாடை க்ளீன் பண்ணி சுடுதண்ணிக்குள்ளே போட்டுக்கலாம். இப்போ கருவாடை க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சாதாரண சாப்பாட்டுக்கு செய்ய போகிறதில்ல, நம்ம கேரளா ஸ்பெஷல் மட்டை அரிசி சாப்பாட்டுக்கு தான் இந்த கருவாட்டு குழம்பு செய்ய போகிறோம். இப்போ நான் 1 டம்ளர் அளவு அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன். அரிசி ஊறிடுச்சான்னு பார்க்கலாம். நல்லாவே ஊறியிருக்கு. நான் இப்போ காலையிலேயே ஊற வச்சதுனால ரொம்பவே நல்லாயிருக்கு. கையிலே இப்படி உடச்சி பார்த்தாலே உடஞ்சிருது. ஸோ நல்லா அரிசி உரிச்சு இதை நம்ம 5 விசில் விட்டால் போதும். நல்லா 1 டம்ளர் அரிசினா 5 டம்ளர் அல்லது 6 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுனா தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம் தனியாகவே. சட்டியில் செஞ்சிங்கன்னா இதை விட சூப்பராக இருக்கும், நல்லாவும் இருக்கும். இது கூட நம்ம உப்பு சேர்த்து ஆட் பண்ணி வேக வச்சுக்கலாம். இப்போ நான் நல்லா 3 டைம் அலசி 6 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இதை நம்ம குக்கர் போட்டு மூடி குக்கரில் போட்டு இறக்கிக்கலாம். தலையை நக்கிச்சிருவேன். ஒரு சிலர் கருவாடுனாலே அலர்ஜியாக இருக்கும், பார்த்தாலே அதை க்ளீன் பண்ணுறது பார்த்தாலே இது யார் செய்வாங்கன்ட்டு விட்டுருவாங்க. ஆனால் அப்படியெல்லாம் எதுவுமே கூச்சப்படாமல் நீங்கள் நல்லா செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட் டைம் செஞ்சுட வந்து நெத்திலி கருவாடு, சாலை கருவாடு ரொம்பவே நல்லாயிருக்கும். துண்டு கருவாடு கூட இருக்குது, நீங்கள் அதில் கூட செஞ்சு பார்க்கலாம். இந்த செய்தலெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு சுடுதண்ணிக்குள்ளே போட்டுக்கோங்க. ஒரு சிலர் கண்ணோடையே சாப்பிட்டுக்குவேன் அப்படிங்கிறவங்க கண்ணோட கூட நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் வந்து கண்ணோட சாப்பிட மாட்டாங்க, அதனால் நான் கண்ணை க்ளீன் பண்ணிட்டு தான் செய்ய போகிறேன். இதிலெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. சுடுதண்ணிக்குள்ளே போட்டு ஓரளவு சிலசி வச்சுருக்கேன். இப்போ க்ளீன் பண்ணுறக்கு முன்னாடி இந்த கருவாட்டுக்கும் இப்போ இருக்கிற கருவாட்டுக்கும் வித்தியாசத்தை பாருங்கள். இப்போ நம்ம மசாலாலாம் ரெடி. கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நான் சின்ன வெங்காயத்தை நல்லா கழுவி எடுத்து போட்டுக்கலாம். கூட சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு இருக்குது. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, 1 டேபிள்ஸ்பூன் சீரகம், 1 டேபிள்ஸ்பூன் மல்லி, 10 பீஸ் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் வணங்குறதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க.
வெங்காயத்தை நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ நான் வந்து புளி கரைசல் ஊற்றாமல் புளியை அப்படியே அரைக்க போகிறேன். வணக்கிட்டு வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வணக்கிட்டு அரைக்க போகிறேன். ஒரு கப்பு தேங்காய் துருவுனது, துருவுனது போட்டால் உங்களுக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். தக்காளி தக்காளி வெங்காயம் மிளகாய் தேங்காய் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுட்டோம். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு, எண்ணெய் கொஞ்சம் பத்தலைன்னா வெங்காயம் எல்லாம் வணங்குறதுக்கு எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கோங்க. மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன், மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன். நல்லா அடி பிடிக்காம கிளறி விட்டுக்கோங்க. இப்போ மசாலா எல்லாமே வெங்காயத்தோடையே மிக்ஸ் ஆயாச்சு. நீங்கள் அம்மியில் அரைச்சி செஞ்சால் இதை விட டேஸ்டாகவும் இருக்கும். நான் மிக்ஸியில் தான் அரைக்க போகிறேன். நல்லா மிக்ஸ் ஆயாச்சு. இப்போ கடாய்க்கு வெளுப்பில் வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். கருவேப்பில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கூட உருளைக்கிழங்கு ஒரு கப்பு கழுவி வச்சுருக்கேன், நிறைய ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெயிலேயே நல்லா வணங்குற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நல்லா மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கெல்லாம் வேகிறக்குள்ள நம்ம அரைச்சி மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம்.
இப்போ நாம் ரெடி பண்ண வச்ச மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம். ஜாரில் போட்டு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு எப்படி வெந்திருக்குன்னு பார்த்துட்டு அந்த அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி கருவாடை ஆட் பண்ணிக்கலாம். கருவாடை ஆட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஒரு கலக்கலக்கி விட்டுக்கோங்க. கருவாடு வந்து ரெண்டு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வெந்தால் போதும். ரொம்ப அதிகமாக வச்சால் எல்லாமே உடஞ்சி போயிடும். ஸோ கருவாடு இப்போ கருவாடு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ரெண்டு நிமிஷம் ஆயாச்சு. கருவாடு சூப்பராகவே வந்திருக்கு. இதுக்கப்புறம் நீங்கள் மல்லித்தலையை ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தலை ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. சுவையான கருவாட்டு குழம்பு ரெடி. பார்த்தாலே ஸ்மெல் சூப்பராக இருக்குது. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.